எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாகவே இந்த ரைட்டிங் டெக்னிக் பற்றி நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது, 55x5. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங், இந்த மாதிரி ரைட்டிங் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பற்றி ஒரு சில நாளாக பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு சில வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நான் ப்ளே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். 55x5 அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் அதிலையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் எழுதும் போது நம்ம கான்சியஸ் எல்லாமே வந்துட்டு ஐம்புலன்களும் சரி, கண், உங்களோட மனசும் சரி, இல்லை உங்களோட எண்ணங்களும் சரி, இல்லை நீங்கள் கை வழியே எழுதக்கூடது சரி, இந்த மாதிரி ஐம்புலன்கள் எல்லாமே வந்துட்டு உங்கள் கண் பார்க்குது, அதை வந்து உணருது. உங்கள் மூச்சு காட்டுற வழியாக நீங்கள் வந்துட்டு அதை உணர்றீங்க, நீங்கள் உங்களா அதாவது உங்களோட ஃபிசிக்கலாக நீங்கள் அதை எழுதுறீங்க. ஸோ வந்து எண்ணங்கள் வழியாகவும் சரி, உடம்பு அளவுலையும் சரி, நீங்கள் அந்த ரைட்டிங் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த வந்து கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு நான் 55x5 அப்படிங்கிறத 55 நாள் ஐம்பத்தஞ்சு தடவை 5 நாள் எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எழுதுனா நடந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை. அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கால அளவும் கிடையாது. இதை நான் இது பண்ணனா அப்படின்னா எனக்கு இது கிடைக்கும், இந்த வந்து இத்தனை தடவை பண்ண அப்படின்னா எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது அப்படி நீங்கள் யோசனை பண்ணீங்க அப்படின்னா 55 தடவை எழுதுனா எனக்கு இந்த அளவுக்கு கிடைக்குது, அப்போ நான் 100 தடவையோ இல்லை 1000 தடவையோ எழுதுனா எனக்கு ரொம்ப பெரிய இலக்கு வந்து அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்களா, அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கிறது அப்படி தான் இருக்குது. நீங்கள் 55 தடவை எழுதும் போது நீ பெரிய இலக்காக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன இலக்காக இருந்தாலும் சரி, உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது அதோட மீனிங். இதில் வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. 55x5 இருக்கட்டும், இல்லை 55 தடவை, அதாவது 55 தடவை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை 21 நாள் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை 48 நாள் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு கால அளவு, இது நாள் இன்னைக்கு நடக்கும், இத்தனை நாளாக நடக்கும் அப்படின்னு எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை அடிப்படையில் அதை எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் எழுதும் போது எந்த மாதிரி மைண்ட் செட்டில் எழுதுறீங்க, அதாவது ஏதோ ஏனோ தானோன்னு எழுதுறீங்களா, இல்லை இது எழுதுனா நமக்கு நடக்கும் அதனால தான் நான் எழுதுறேன் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுதா அப்படின்னு கவனிங்க. இப்படி யோசனை பண்ணிட்டு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ கடனே அப்படின்னு செய்கிறது மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எஃபெக்ட், எந்த ஒரு எஃபெக்டுமே உங்களுக்கு கொடுக்காது. இந்த மாதிரி எழுதுகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எண்ணங்களையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவான எனர்ஜியும் பாசிட்டிவான எண்ணங்களையும் உள்ளே செலுத்துறதுக்கு தானே தவிர, மற்றபடி நான் இதை செஞ்சால் இது வந்து நடக்கும், இதை நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்துடும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நிறைய பேருக்கு வந்துட்டு இது நடக்கும், இது எழுதும் போதே, இதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே நடந்திருக்கு. ஒரு சில பேர் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நடந்திருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக அதில் வந்துட்டு ஒரு முனைப்போடு செயல்படுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எழுதும் போது ஏதாவது ஒரு இலக்கை, ஒரு இலக்குக்கு மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை நான் அட்டன் டைமில் வந்து 2-3 இலக்கை வந்து நான் எய்ம் பண்ணி போராடிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு இந்த எல்லா விஷயமும் எனக்கு நடக்கணும், அப்போ தான் வந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டைம் டிலே ஏற்படுறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக எல்லா வைப்ரேஷனும் வந்து அதில் இறங்குது. அப்போ அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கு நீங்களே வழி செய்கிறீங்க. ஸோ அப்படி செய்யும் போது உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கும். இப்போது நீங்கள் எழுதக்கூடிய அந்த விஷயம் 55x5 இருக்கலாம், 21 நாள் எழுதலாம் இருக்கலாம், இல்லை 48 டேஸ், இந்த மாதிரி எல்லா ஒரு எந்த ஒரு மெத்தடுக்கும் சரி, நீங்கள் எழுதும் போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைன், அதாவது ஒரு வரியில், அதாவது ஒரு லைனில் வச்சுக்கோங்க, அதாவது நீங்கள் அடையக்கூடிய இலக்குக்கு தேவையான சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு லைனில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பணம் வேணும், இவ்வளோ எனக்கு பணம் வேணும் அப்படின்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ரூபா, இப்போ உனக்கு 1 லட்ச ரூபாய் இருக்கு வேணும், அது இருந்தால் நான் வந்துட்டு நிறையா எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணிடுவேன், என்னோடய கடன், என்னோடய பிரச்சனைகள், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் எனக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி செய்வேன், நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்லாம் எழுதாமல் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நிறுத்திக்கோங்க. ஒரே ஒரு வரி வார்த்தை மட்டும் லைன் போதும், இதுவே வந்துட்டு உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகும். 55x5க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல். நீங்கள் வந்துட்டு நிறையா கண்டினியூஸாக ஒரு 2-3 லைனை நீங்கள் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதுவே வந்து மனப்பாடமாக கண்டினியூஸாக அந்த 55 தடவை எழுதுறதுக்கும் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஏதாவது நடுவில் ஏதாவது விட்டுட்டுமா இல்லையா அப்படின்னு உங்கள் மனசு ஃபோக்கஸ்டு எல்லாமே வந்து லைனில் தான் இருக்குமே தவிர அந்த விஷயத்துக்கு
உங்க ஃபோக்கஸ்டு இருக்காது, அந்த விஷயத்துக்கு உங்க மனசு ஃபோக்கஸ்டா இருக்காது. நீங்க எழுதுற லைன்ல தான் ஃபோக்கஸ்டா இருக்கும், இதை விட்டுட்டுமா இதை விட்டுட்டுமா இதை எழுதிட்டுமா அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது, யாராவது உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா ஏதாவது நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அதை ஓவர் கம் பண்றதுக்காக எழுதுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இவங்க கூட இருக்கணும், இவங்க வந்து எனக்கு இப்படி வந்து சேரணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க என் கூட இருக்கணும், அதாவது வந்து சேரணும், அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த மாதிரி சமயத்தில் இவங்க இந்த டைமில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்லாம் எழுதாமல் எப்படி எழுதணும் அப்படின்னா, அவங்க என் கூட இருக்காங்க, அவங்க என்னை ஏற்றுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைன் இல்லை டூ லைன், ஒன் ஆர் டூ லைனில் வந்து நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃபார்மேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்கள் இலக்கை அடையிறதுக்கான ஒருமுகமாக பார்க்குறதுக்கு, அதாவது ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதுவே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு லைன் பேராகிராஃபாக போட்டு எழுதும் போது நீங்கள் அந்த பேராகிராஃபில் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களே தவிர, அந்த இலக்கை நோக்கி உங்கள் மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காது, அதை எழுதும் போது உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்காது. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சந்தோஷமாக இருந்தாலும் போக போக அது வந்து குறைஞ்சிடும். அதனால் என்னென்னா, ஒரு வரியில் நீங்கள் எழுத ஆரம்பிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸான விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் ஒரு சில 55x5 மெத்தட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.